மாவட்டம் பூத்துறை கிராமத்தில் இருந்த குவாரியில் அளவுக்கு அதிகமாக செம்மண் எடுத்ததன் மூலமாக அரசுக்கு இருபத்தி எட்டு கோடியே முப்பத்து ஆறு லட்சம் ரூபாய் இழப்பை ஏற்படுத்தியதாக குற்றச்சாட்டு எழுந்தது இது தொடர்பாக பொன்முடி மற்றும் அவரது மகனும் எம்பியுமான கௌதம சிகாமணி உள்ளிட்ட எட்டு பேர் மீது கடந்த இரண்டாயிரத்து பன்னிரண்டாம் ஆண்டு மாவட்ட குற்றப்பிரிவு போலீசாரால் வழக்கு பதிவு செய்யப்பட்டது இந்த வழக்கு விசாரணை விழுப்புரம் மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் நடந்து வருகிறது முறை விசாரணையின் போது பொன்முடியின் மகன் கௌதம சிகாமணி உள்ளிட்ட மூன்று பேர் ஆஜராகவில்லை இதற்கிடையே வழக்கு தொடர்பாக அரசு தரப்பு சாட்சிகள் தொடர்ந்து பிறழ் சாட்சியமாக மாறி வருகிறது இதனால் வழக்கு விசாரணைக்கு உதவும் வகையில் தன்னையும் இணைத்துக் கொள்ளக் கோரி அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் விழுப்புரம் முதன்மை மாவட்ட நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார் இந்த மனுவை ஏற்றுக்கொண்ட முதன்மை மாவட்ட நீதிபதி பூர்ணிமா செப்டம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி ஜெயக்குமாரை விழுப்புரம் நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டும் என்று உத்தரவிட்டிருந்தார் அதன்படி அவர் இன்று காலை நீதிமன்றத்தில் நேரில் ஆஜரானார் இதனால் பொன்முடி மீதான செம்மன் குவாரி முறைகேடு வழக்கில் நெருக்கடி ஏற்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது செய்திகளை தெரிந்து பண்ணுங்க